ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டேனியல் அண்ட் வெல்கம் டு டேனியல் டேஸ். ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ தேவையானது காற்று, தண்ணி, அடுத்து சாப்பாடு. காற்று தண்ணி இது கூட கிடைச்சிரும்னு வைங்களேன், ஆனால் சாப்பாடு, இந்த சாப்பாடு தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மள்ட்ட இல்லாத பொருட்கள், நம்மள்ட்ட இல்லாத சாப்பாடுக்கு உள்ள பொருட்கள் வந்து நாம் விளைய வைக்கிறத அடுத்தவங்களை கொடுத்து அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுதான் பண்ணுற மாட்டு முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ அந்த சாப்பாடு குறைய ஆரம்பிச்சு, அந்த சாப்பாடு பிஸ்னஸாக மாறிச்சு. அது எப்படி, அதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த வீடியோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணப்படுது. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ். ஃபுட்டு வந்து ஒரு காலத்தில் எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஃபுட்டு வந்து சாப்பிட முடியும். ஆனால் காலங்கள் போக போக இந்த ஃபுட்டு வந்து கன்செப்ஷன் அதிகமாச்சு. கன்செப்ஷன் மட்டும் இல்லை, மக்களுக்கு அந்த ஃபுட்டை செய்கிறதுக்காக டைம் இல்லை. ஸோ ஃபுட்டில் நிறைய பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆச்சு, நிறைய காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் க்ரோ ஆச்சு. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா பிஃபோர் த கிரேஜ் பிசி, பிஃபோர் த கிரேஜ் பிசி நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் இதை பற்றி நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஃபுட்டை பற்றி, ஃபுட்டு பிஸ்னஸை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்கணும். என்ன ஆயிருக்கு பார்ப்போம். அந்த காலத்தில் ஒரு யூரோப்பியன் ஜென்ரேஷன் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க, மேலே இருக்கிற ஃபுட், அதாவது ஃபுட்டு கல்டிவேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே போரஸ்ட் மாதிரியும், ஃபுட் லேண்ட் வச்சுருங்க வந்து ரிச்சஸ்ட் மாதிரியும் இருக்குது. இப்போ இருக்கிற ரிச்சஸ்ட்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ். நான் யார் வேணால் ரிச்சஸ் ஆகலாம் அப்படி இருக்கு, ரிச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ போரான ஆட்கள், அதாவது அந்த கல்டிவேஷன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பேர்லி இல்லாட்டி வந்து நம்ம ஓட்ஸ் அது மட்டும்தான் சாப்பிட முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து மீட்டு, அடுத்து வந்து மீட்ஸ், அதாவது சிக்கன், மட்டன், பீஃப், அது எதுவுமே சாப்பிட முடியாது. அதுக்கு அடுத்தது அவங்களால ஸ்பைசஸ் கூட எடுக்க முடியாது. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது, ஸ்பைசஸ், மில்க் எல்லாமே அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஸோ யூரோப்பியன் யூனியன் அங்கே எப்படி இருந்தது பார்ப்போமே. ஸோ அங்கே இருக்கிறதான் எல்லா கண்ட்ரிஸ் எல்லா இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஆளுகை பண்ணிகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மீட்ஸ் வந்து ரிச்சஸ்ட் பீப்புள் மட்டும்தான் மீட்ஸ் சாப்பிட முடியும், அவங்க தான் ஸ்பைசஸ் எடுக்க முடியும். போரஸ் பீப்புள் வந்து பார்லி, கஞ்சி, வெஜிடபிள்ஸ், அப்படி அவங்களோட அஃபோர்டபுள் ஃபுட்டு வந்து அவ்வளோதான் அவங்களால அஃபோர்ட் பண்ணப்படும், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சர்ச்சஸ் தான் இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. இந்த சர்ச்சஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உலகத்தையே மாற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி 80s வந்து குளோபலைசேஷனுக்கு உலகம் மாற ஆரம்பித்த டைம் தான் அது. என்ன நடந்துச்சு பார்த்திங்கன்னா இயர்லி 80s உலகம் குளோபலைசேஷனுக்கு போயிட்டுருக்கு. அப்போ தான் 19th century வேர்ல்டு வார் 1 தொடங்கப்படுது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1, பசி, பட்னி, யாருக்கிட்டையுமே சாப்பாடு இல்லை. எங்கே பார்த்தாலும் பசி 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 மட்டும்தான் இருந்துச்சு. 1914 யாருக்கிட்டையுமே சாப்பாடு இல்லை. மக்கள் அனிமலுக்கு வச்சுருக்க மீட்டுகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க. அனிமலுக்கு வச்சுருக்க தானியம், அனிமலுக்கு வச்சுருக்க தவிடு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வேர்ல்டு வார் ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் மாற ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் அவங்களுடைய அலை கண்ட்ரிஸ், அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே சாப்பாடை பிளாக் பண்ணாங்க. இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பாடு எல்லாமே பிளாக் பண்ணப்பட்டுச்சு. அவங்களுக்கு இருக்கிற சாப்பாடு வந்து சோல்ஜர்ஸுக்கு போகப்பட்டுச்சு, மக்கள்கிட்ட சாப்பாடு இல்லை. அப்போ தான் வேர்ல்டு வார் 1 ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1920s யாருக்கிட்டையுமே சாப்பாடு இல்லை. அந்த டைமில் அவங்களுக்கு வச்சுருக்க ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாமே குறைஞ்சி ஒவ்வொரு கண்ட்ரியில் ஸ்டோரேஜே இல்லை, சாப்பாடு ஸ்டோரேஜே இல்லாமல் இருந்துச்சு. அந்த டைம் தான் அமெரிக்காவிலேருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய டொனேஷன், கொஞ்ச நாட்கள் போக போக நிறைய டொனேஷன் மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஆகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒரு ப்ரைவேட்டேஷனாக மாறிச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டேஷன் கம்பெனி வேர்ல்டு வார் 1 அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. குளோபலைசேஷனில் இவங்க வந்து ப்ரைவேட்டேஷனுக்கு ஃபுட்டை வந்து ப்ரைவேட்டேஷனில் கொடுத்து ஃபுட்டு வந்து மக்களுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்கள்கிட்ட ஃபுட்டை வந்து ஈஸியாக கொண்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. மக்கள்கிட்ட
ஃபுட்டை வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கடுத்து பீஸா பர்கர் எல்லாமே தொடங்கின நாட்கள் வந்து அதுதான் சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துறது என்னமோ அமெரிக்கா தான், ஆனால் இதுக்கு ஃபண்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். ஸோ அவங்களுடைய பாண்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ வந்துச்சு. வேர்ல்டு வார் டூ அதே ஜெர்மனி, ஆனால் வேற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர். வேர்ல்டு வார் ஜெர்மனியோட ஹீரோ ஹிட்லர் அந்த இடத்துல நல்லாவே கீ மூவ் பண்ணார். ஹிட்லர் அவருடைய நாசி டீம் வச்சு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனா ஜெர்மனிலேயே அவருடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணார். ஓனா அவங்க மக்களுக்காக எல்லாமே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன்ஸ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூஸ் அவங்க எல்லாருமே நான் வந்து ஃபுட்டு எடுத்துக்க மாட்டேன், உங்களுக்கும் நான் ஃபுட்டு தர மாட்டேன்னு சொல்லி ஃபுல்லாக கேன்சல் பண்ணார். ஆனால் இது வெளியே பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு வெளியே குளோபலைசேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, அமெரிக்காவோட கண்ட்ரோல் வந்து ஜெர்மனிக்கு வெளியே ஃபுல்லாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போந்தான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராய்லர், பிராய்லர் சிக்கன்ஸ். பிராய்லர் சிக்கன்ஸ் வந்து உலகத்தை ஆக்கிரமித்த டைம் அதுதான் சொல்லலாம். ஒரு வழியாக இந்த வேர்ல்டு வார் டூவும் முடிவுக்கு வந்துச்சு, ஹிட்லர் இந்த உலகத்தை விட்டு காணாமல் போனார். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மார்சல் பிளான்னு சொல்லி அந்த பிளான் வந்து ரொம்ப வீரியமாக வந்து ப்ராசஸில் ஆக்கப்பட்டுச்சு. யாராலன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆல அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட மார்சல் பிளான் வந்து அமெரிக்கா அந்த டைமில் வந்து ரொம்ப ஹைபிக், அந்த டைமில் செகண்ட் வேர்ல்டு வார் ஜெயிச்சது அறமே அமெரிக்கா தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்சல் பிளானை அக்செப்ட் பண்ணணும். மார்சல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராய்லர் பிளான், அந்த போர்ச்சரி பிராய்லர் பிளான் வந்து இந்த பிளானை அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களை வந்து பேன் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து சொன்னாங்க. ஸோ என்னென்னு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிராய்லர் வந்து எல்லா உலகம் முழு குளோபலைசேஷனுக்கு பிராய்லர் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ தான் பிராய்லருடைய ஆட்சி தொடங்குச்சு, ஃபுட் இண்டஸ்ட்ரி மாறின ரெண்டாவது கட்டம். அதுக்கப்புறமா 1930s ஃபெர்டிலைசர்ஸ் அதுக்கடுத்து ஹைப்ரிட் வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே நிறைய நியூ திங்ஸ் எல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சுது. இயர்லி 80s வந்து பெர் பர்சன் வந்து 18 kg மீட் வந்து பெரு இயருக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே இது 19th century வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 55 kilos வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க மக்கள். அதே இது 20th century ஆக ஆரம்பிப்போம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 77 kg மீட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க, கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க மக்கள். ஸோ கன்சப்ஷன் அதிகமாச்சு, மக்களுக்கு டைம் இல்லை, அதிகமான வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து வேஸ்ட் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆச்சு, நிறைய காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸும் டெவலப் ஆச்சு. ஸோ இப்படி போயிட்டே இருந்தால் ஒரு இடத்துல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. $1 trillion எக்கனாமி தான், ஆனால் விவசாயிங்க இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் விவசாயிங்களோ யாருமே இல்லைன்னா நம்ம டிமாண்டை பூர்த்தி பண்ண யார் இருக்கா? ஆனால் லேப் மீட்டுன்னு சொல்லக்கூடாது, லேப் மீட் நிறைய பேர் இப்போ வந்து ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு லேப் மீட் வந்து தயாராகிட்டே இருக்குது. மீட்ஸ் வந்து லேப்லேயே ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. இப்போது வந்து குளோபலைசேஷனுக்கு இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பட் ஆனால் வருங்காலத்தில் இந்த லேப் மீட்ஸ் வந்து அஃபோர்டபுளாக வரலாம். ஆனால் விவசாயிகள் இல்லைன்னா இந்த லேப் மீட்டோ எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு கை கொடுக்காது, விவசாயிங்க தான் கை கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கேற்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கு, கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் நம்மளுடைய ஃபுட் இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகும், அதை சுற்றி இருக்கிற வேஸ்ட் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. ஃபுட் இண்டஸ்ட்ரியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய பிஸ்னஸ்கள் இருக்குது, யாரெல்லாம் இந்த கம்பெனிஸ் இருக்குது அதை பற்றி வருங்காலத்தில் வரும் வீடியோஸில் நிறைய பார்க்கலாம். ஸோ ஸ்டே இன் டச். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் கிரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.